சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அபிமா அபிமா அபிமா, எல்லாரையும் சொல்லி அனுப்பி வச்சிட்டேன். எல்லாரும் போயிட்டாங்க. யாரும் ஓ மேலயோ ஏ மேலயோ வருத்தமோ கோவமோ படல. அபிமா, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, ஏதாவது சாப்பிடுறியா? அபிமா, தயவு செஞ்சு சாப்பிடுறா. நீ சாப்பிடாததுனால சின்னையாவும் எதுவும் சாப்பிடாம பட்னி கிடக்குறாரு. அவரை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. பாவம், அவர் பசி தாங்க மாட்டாரு. ஆனா நான் எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீ சாப்பிட்டாதான் அவரும் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அபிமா, உனக்காக இல்லைனாலும் சின்னையாவுக்காக நீ ஏதாவது சாப்பிட. அது எப்படி பசிக்காம இருக்கும் அபிமா? நீ உன் கோபத்தையும் வருத்தத்தையும் எதுக்கு சாப்பாடு மேல காட்டுற? மனசு சரியில்லைனா வயித்த பட்னி போடக்கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. சொன்னா கொஞ்சம் கேள அபிமா, புரிஞ்சுக்கோ. அபிமா, 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 என்னடா இது? ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற? ஓ, முடிவுதான் முக்கியம்னு நாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டோம்ல, அதை ஏத்துக்கிட்டோம்ல, அப்புறம் என்ன? அபிமா, ஈசே, அபி, ஈசே, சின்னையா, பாருங்க சின்னையா, நீங்க என்ன சொன்னீங்க? அபி சாப்பிட்டாதான் நீங்க சாப்பிடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல. இங்க பாருங்க, அவ சாப்பிட மாட்டேங்கிறா. என்ன ஈசினி, நான் எப்ப உன்ட்ட அப்படி சொன்னேன்? நான் இப்பதான் கடைக்கு போய் நல்ல பிரியாணி ஒரு புடி புடிச்சிட்டு வர்றேன். நீ என்ன சம்பந்தமே இல்லாம போய் சொல்லிக்கிட்டு இருக்க? சின்னையா, யாரு யாரு போய் சொல்றா? நானா நீங்களா? நீதான் போய் சொல்ற. இங்க வரு, நான் சாப்பிடலன்னு உண்ட சொல்லவே இல்லையே. நீதான் அபிமாட்ட தேவையில்லாம போய் சொல்லிக்கிட்டு இருக்க போல இருக்கு. என்ன பாக்குற? நான் அபிகிட்ட போய் சொல்றேனா? இத பாருங்க, நாக்குல நரம்பு இல்லாம பேசாதீங்க சின்னையா. ஏன் நாக்குல நரம்புலாம் இருக்கு? நீ இப்ப அபிகிட்ட மட்டும் போய் சொல்லல, என்கிட்டயும் தான் போய் சொல்ற, என் அம்மா கிட்டயும் தான் போய் சொல்ற. நீ ஒரு பொய் முட்டை, பொய் முட்டை, பொய் முட்டை. யாரு 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 பொய் முட்டை? இங்க பாருங்க சின்னையா, அபிமா மூட் சரியில்லாம இருக்கான்னு நானே கவலையில இருக்கேன். தேவையில்லாம என்ன கடுப்பேத்தாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முடியாது சின்னையா. இப்ப நீங்க எங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? ஈசே, நீங்க போங்க சின்னையா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே சல்யூட் அடிச்சு, சரி மேடம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் உன் ஸ்டேஷன்ல இருக்க கட்டப்பொம்மை ஏட்டி இல்ல. ஒரிஜினல் மீச வச்ச அழகு சுந்தரம். அதனால கொஞ்சம் மரியாதையா பேசு. வெளியில ராட்சசி மாதிரி அடிக்கிறா பாருங்களே. ஐயோ, கட்டின புருஷனையே அடிச்சு நொறுக்கிறாளே, இது நியாயமா? இது தர்மமா? இது அடுக்குமா? நீங்க தான் மாமா என்னை காப்பாத்தணும். ஏன் சண்முகத்துக்கிட்டே என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்றீங்களா நீங்க? இப்ப பாருங்க உங்களை நான் என்ன பண்றேன். என்ன பண்ண போறேன்? ஐயோ ஐயோ, அடிக்கிறா. ஐயோ, காப்பாத்துக்க, என்னைய காப்பாத்துக்க. இன்னும் வரல. அப்படியா? இப்ப வருவா பாரு. ஐயோ மாமா, என்னைய காப்பாத்துக்க மாமா. உங்களை விட்டா இந்த வீட்டுல என்ன காப்பாத்துறதுக்கு யாரு இல்ல மாமா. ஐயோ ஐயோ, அவ ஐயோ அம்மா, ஈச அடிக்காத. ஐயோ ஈச அடிக்காத. ஐயோ வலிக்குது. நான் பேச மாட்டேன், பேச மாட்டேன். அபிமா, நீயாவது வந்து என்னை காப்பாத்துமா? அபிமா வாமா. என்ன சின்னையா, எப்பவுமே நாம சண்டை போட ஆரம்பிச்சா அபி உடனே ஓடி வந்து நம்மள சமாதானப்படுத்துவா?
ஆனா இன்னைக்கே நான் உங்களை அடிச்சிருக்கேன், அத கண்டுக்காம அவ பாட்டுக்கு இருக்காளே. இப்ப என்ன பண்றது?